கருத்து தெரியும். நீங்கள் அறிஞர்களோ தெரியும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு அன்றைக்கு நான் சொன்னேன் நீங்கள் கேட்டெடுத்து. மாணவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அவைகளுக்கு நல்ல என்ன இது இருக்கும், நல்ல கருத்துக்கள் இருக்கும் அவங்களுக்கு, அவங்களுக்கு அந்த சூழலை விளங்கி கொள்கிற உள்ளுணர்வும் நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் பெரியாக்களை விட இருந்துட்டு மாணவர்கள் கூட இருக்கிறோம், ஏன்னா இந்த காலத்து பிள்ளைகள் டெவலப்மெண்ட் அந்த அடிப்படையில் கௌரவ ஆனந்த ஒரு வழிகாட்டலில் எல்லா பாடசாலைகளுக்கும், அது குறிப்பாக ஆரம்ப பாடசாலைகள் இல்லை, ஆறாம் வகுப்புக்கு மேற்பட்ட பாடசாலை, அதில் ரெண்டு பேர் ஒன்று 11ஆம் வகுப்பு வரைக்கும் மற்றது 7 உள்ள பாடசாலை, அந்த பாடசாலைகளில் மாணவர்கள் வந்து 8 விடயங்கள் தொடர்பாக தங்களை கருத்தை தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்திருக்கோம். அந்த கருத்தை நாங்கள் மாகாண படிப்பாளர், செயலாளர், ஆளுநர் அவர்களோடு அந்த மாணவர்கள் நேரடியாக பயிரக்கூடிய ஒரு வாய்ப்பு செய்து கொடுத்துருக்கோம். அது ரொம்ப 8 விஷயங்கள் நான் உங்களுக்கு ஒன்றே சொல்கிறேன். ஒன்று, அந்த பாடசாலையில் இருக்கிற கல்வி விளையாட்டு வசதி, மற்றது பாடசாலையின் அடிப்படை வசதிகள், மற்றது உணவு மற்றும் ஊட்டச்சத்து, அவைகளுக்கு வழங்குகிற உணவு ஊட்டச்சத்து, மற்ற அவையின் போக்குவரத்து பாதுகாப்பு, சுகாதாரம், உள்ளநலன் தொடர்பாக நிறைய பேருக்கு அந்த பூத துற்பாவனை தொடர்பான விளக்கங்கள், மற்ற எதிர்கால லட்சியங்கள். இப்போ மாணவர்களுக்கு வந்து உண்மையிலே எங்களோட பிரதேசங்களில் ஒரு புறப்பாடு வந்து அந்த தலைமத்துவ தொடர்பான பயிற்சிகள் நல்ல புறவாக இருக்குது. ஒப்பிட்டு ரீதியில் மற்ற இடங்களோட வடக்கு கிழக்கு கிழக்கு கூட கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்ச அளவு, ஆனால் வடக்கில் அதுக்குரிய வாய்ப்புகள் விலை குறைவு. சில சில நிறுவனங்கள் செய்யணும் எங்கேயும், ஆனால் அது மிக பற்றாக்குறையாக இருக்கும். அந்தவையில் அந்த எதிர்கால லட்சியங்கள் மற்ற எதிர்கால விருப்பங்கள், தொழில் விருப்பங்கள் தொடர்பான தகவல்களையும் மாணவர்கள் கருத்துக்களை எங்களோட பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, மாணவர்கள் வாழ்கிற கிராம மெலடி அவையின் நகரத்தை முன்னேற்றுறது கூட அவங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், தங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். இதான் இது வந்து சில இடங்களில் பிள்ளையாக விளங்கப்பட்டிருக்கிறேன்னா, இது எதுவும் அந்த மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டை சொல்கிறதுக்கும் அதுக்கான உண்மை அதில் நோக்கம். இது வந்து ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் மிக சிறந்த முறையில் நடந்து கொண்டு அவங்க அங்க பிள்ளைகள் என்ன செய்தலன்னா, நேரடியாக தங்களோட கருத்துக்களை ஒரு பொது அரங்களை போய் சொல்றதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். பாடசாலையில் கூட உங்கள்டையும் அது ஏற்கனவே சில சில மன்றங்களூடாக இருக்குது, ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு கன்செப்ட். இது நாங்கள் எல்லா பாடசாலைகளுக்கும் அறிவிச்சிருக்கோம், போஸ்டர்ஸ் கூட பாடசாலையில் அறிவிச்சிருக்கோம். இது தொடர்பாக கூட தகவல்கள் வெளியில் சோஷியல் மீடியாவில் வந்தது. இது தொடர்பாக வேணுமெண்டா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் உங்களுக்கு நான் வேணுமெண்டா அப்புறம் அனுப்புகிறேன். இந்த விஷயங்கள் சமூகத்தில் பிள்ளையார் விளங்கி கொள்கிற போக்கு தான், அதுதான் எங்களுக்கு ஒரு கவலை அளிக்கும். வேறபடி ஒரு ஒரு விடயம் இல்லை. அந்த வகையில் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கி உங்களுக்கு கவலைகளை தரலாம், நீங்களும் ஏதாவது தேவையான நன்றி.